சவுந்தர பார்க்க கூடாதுன்னு தான தனுஷ பார்க்க போனேன். அப்புறம் எப்படி சவுந்தர பார்த்தேன் இன்னைக்கு? வருஷங்கள் ஒவ்வொன்றும் நிமிஷங்களாகும், நீ எந்த பக்கம் நின்றாலே. பேசணும்னு கூப்பிட்டு அழுதுட்டே போறானா என்னவா இருக்கும்? புரிஞ்சிக்கவே முடியாத கேள்வியா இருக்கா? மெய்யாக நீ என்னை விரும்பாத போதும் பொய் ஒன்று சொல் கண்ணே, என் ஜீவன் வாழும் நிஜம் உந்தன் காதல் என்றா. ஹாய் பிரதர், எங்க சேனலுக்காக உங்களை கொஞ்சம் இன்ட்ரோ பண்ணிக்கோங்க. நான் சவுந்தர், இவ மிருதுளா. சூப்பர் பிரதர், சவுந்தர் மிருதுளா பேரே அம்சமா இருக்கு. சோ உங்களோட காதலை நாலு வரியில டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். டக்குன்னு காதல் பிரதர், இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? ஓகே, இதுவரை நினைவுகளில் வாழ்ந்த என்னுடைய வாழ்க்கையின் நிஜம் காண ஆசை. ஐ லவ் யூ. கங்கராட்ஸ் சார், கங்கராட்ஸ் மேடம். ஐயோ இவங்கள பிரதர், நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். அவங்க பேரு யாழினி. அழினி, ஏன் சோகமா இருக்க? ஒண்ணும் இல்லடா. ஒரு சில ரிலேஷன்ஷிப் சேராமல் இருக்கிறதே பெஸ்ட்டான் போல. நம்மளை யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க நம்ம கூட இருந்தால் தான் லைஃப் ஹாப்பியாக இருக்கும். அதனால் தனுஷை நான் இப்போவே பார்க்க போகிறேன். உங்களால் புரிஞ்சிக்கவே முடியல. இப்போ என் மனசில் என்ன தோணுது தெரியுமா? 15 வருஷம் உங்களை பார்க்காம லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி இருந்து என்னால் லைஃப்பில் உங்களை நினச்சிட்டு என்னால் வாழ முடியும். ஏன்னா நான் உங்களை அவ்வளோ லவ் பண்ணுறேன். நான் என்ன சொல்கிறேன்னு ஒரு நிமிஷம் கேளுங்க தனுஷ். ஏங்க, நான் கேட்க தயாராக தாங்க இருக்கேன். ஆனால் நீங்கள் தான் பேசவே மாட்டீங்களே. பேசணும்னு சொல்லுவீங்க, சொல்லிகிட்டே தான் இருப்பீங்க. இங்கே பாரு யாழினி, லவ்வை யாராலையுமே ஃபோர்ஸ் பண்ணியோ கன்வின்ஸ் பண்ணியோ கொடுக்கவே முடியாது. அது அவங்களுக்காக தோணணும். அதுவும் நம்ம மனசில் அவங்க இருந்தால் அவங்க பேர் நமக்குள்ள கேட்கும். எனக்கு கேக்குது யாழினின்னு. நான் ஒரு ஒரு தடவையும் மனசு இருக்கிறத சொல்லணும் தான் வந்தேன். ஆனா ஏதோ ஒரு விஷயம் தடுத்துச்சு. இப்ப கூட உங்ககிட்ட நான் சொல்ல வந்த விஷயமே வேற. ஏங்க, நானும் உங்களை ஒவ்வொரு வாட்டி பாக்குறோம் சந்தோஷமா தான் கிளம்பி வரேன். ஆனா உங்களை பார்த்துட்டு நான் போகும்போது உங்களால ஹர்ட் மட்டும்தாங்க வரேன். பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ. தென்னை வைத்து குறுத்தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ. மரக்கிளையில் தொட்டில் கட்டு மாமனவன் மெட்டு கட்டு அரண்மனைய விட்டு வந்த அல்லீராணி. என்னை பார்க்க வந்தாலே ஹர்ட் தானே ஆகுறீங்க? அப்புறத்துக்கு இப்போ வந்தீங்க. ஆமாம்,
ஹர்ட்டு தான் வரேன். ஆனால் மனசுக்கு பிடிச்சவங்கள இதை பண்ணும்போது அந்த ஹர்ட் கூட பிடிக்குது. உன்னை என்று பார்த்ததும் என்னை நானே கேட்கிறேன், வைரம் ஒன்றை கையில் வைத்து எங்கு தேடி அலைந்தாயோ. உண்மை என்று தெரிந்துமே நெஞ்சம் சொல்ல தயங்குதே, கைகள் கோர்த்து பேசினாலே தைரியங்கள் தோன்றுமே. கதை போமா? அதான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. சரி, நான் உங்ககிட்ட சொல்றேன், ஆனால் அதை சவுந்தர்கிட்ட சொல்லணுமா வேணாமாங்கிறத நீ டிசைட் பண்ணிக்கோ. சரியா? அந்த பொண்ணுக்கு எங்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான், எனக்கே தெரியும். என்னண்ணா சொல்கிறீங்க? அதனால தான் அந்த பையன்கிட்ட நான் எதுவுமே சொல்லலை. கண்டிப்பாக அவனோட சந்தோஷத்துக்காக நினைக்கிற பொண்ணு தான். அந்த கஷ்டத்தை அவனுக்கு கொடுப்பியா கொடுக்க மாட்டியாங்கிறது உன் கையில் தான் இருக்கு. அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். மிருதுளா, நீ அந்த டீ கடைக்கு தான் போயிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஏதாச்சும் சொன்னாரா? இன்னைக்கு நான் யானி கூடவே ரொம்ப நேரம் இருந்தம்மா. இன்னைக்கு அவ கூட இருந்த மொமெண்ட்ஸ் ரொம்ப அழகா இருந்துச்சு. எப்பவுமே எங்களுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் எனக்கு அப்படி எதுவுமே ஃபீல் ஆகலாமா? எனக்கு இன்னைக்கு அவரோட கைக்குள்ள என்னோட கை இருந்துச்சுமா. அப்போ அவன் விரலை இறுக்கமாக பிடிச்சாமா. அப்போ முடிவு பண்ணிட்டேன், அவளை இதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவ கூட தான் இருப்பேன் எப்போ. சின்ன வயசுல இங்க வந்தது, இதோட இப்பதான் வர. முதல் பார்வை நெஞ்சில் என்றும் உயிர் வாழுமே, உயிர் வாழும். நந்தவனம் இதோ இங்கேதான், நான் இந்த ஜீவனை நேரினில் பார்த்தேன். நல்லவளே அன்பே உன்னால்தான், நாளைகள் மீதொரு நம்பிக்கை கொண்டேன். நொடிக்கொரு தரம் உன்னை நினைக்க வைத்தாய், அடிக்கடி என் உடல் சிலிர்க்க வைத்தாய். நொடிக்கொரு தரம் உன்னை நினைக்க வைத்தாய், அடிக்கடி என்னுடல் சிலிர்க்க வைத்தாய். முதல் பார்வை நெஞ்சில் என்றும் உயிர் வாழுமே, உயிர் வாழுமே. யாழினி, சொல்லவா?
சொல்லு. வாழ்க்கையில் சில பேரோட கையை பிடிக்கும் போது தான் அவங்க கையை விடவே கூடாதுன்னு தோணும். உங்கள் கையை பிடிக்கிறப்போ எனக்கு அப்படி தான் தோணுது. ஆனால் இது காதலா இல்லை என்னன்னு சொல்ல தெரியல. நீங்க தானே டீ கடையில் அன்னைக்கு என்ன பார்த்து அழுதுட்டு போனீங்க, எதுக்காக அழுதுங்க? நீங்க யாழினி தானே? பொய் சொல்லாதீங்க, நீங்க யாழினி தான். நான் இல்லை. இல்லை, எனக்கு தெரியும் நீங்க யாழ். யாரும் இல்லம்மா. தனுஷ், நான் அப்புறமா கால் பண்றேன். இங்கிருந்து போயிடுங்க சவுந்தர், யாராச்சும் பார்த்தா பெரிய பிரச்சனையாயிடும். ப்ளீஸ் இங்கிருந்து போயிடுங்க. நீங்கள் நினைக்கிறது நடக்காது சவுந்தர், தயவுபடி இங்கிருந்து போயிடுங்க ப்ளீஸ் சவுந்தர். ஐ லவ் யூ.